அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்த இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் தலைமையிலான அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவு, மகிந்த கட்சி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி கோத்தபாய பதவி விலகுவது தொடர்பில் ரணில் வெளியிட்டுள்ள முக்கியமான தகவல். கடற்படை முகாமில் மகிந்த, திருகோணமலை நகரத்தின் பாதுகாப்பு திடீர் அதிகரிப்பு. மகிந்தவை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவிடக் கோரி சட்டத்தரணி ஒருவர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அடித்தே கொல்லப்பட்ட பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியவற்றின் வெளியிட்டுள்ள முக்கிய முடிவு. அரசாங்கத்தை பலப்படுத்த பலமுனை டீல், களமிறங்கிய வெளிநாட்டு தூதுவர்கள். தொடரும் அரசியல் நெருக்கடி காரணமாக இலங்கைக்கு பயண எச்சரிக்கை விடுத்தது பிரித்தானியா. தொடர்வன விரிவான செய்திகள். புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்சம் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வுகாண கட்சியின் சுதந்திரத்தை பாதுகாத்து புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியைத் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் பாரியளவில் வெடித்துள்ளது. இதனால் கடந்த 9ஆம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலகினார். இதனைத் தொடர்ந்து இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தற்போது அறிவித்துள்ளது. இதனிடையே விரைவில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த அமைச்சரவையில் அங்கம் வகிக்கப் போவதில்லை என பிரதான எதிர்க்கட்சி உள்ளிட்ட முக்கிய பல கட்சிகள் அறிவிப்பு விடுத்துள்ளன. இதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய அமைச்சரவை விரைவில் ஏற்படுத்தப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு கோரி வரும் அரசாங்க எதிர்ப்பாளர்களின் உணர்வுடன் தான் உடன்படுவதாக இலங்கையின் புதிய பிரதமர் ரணில் தெரிவித்துள்ளார். எனினும் அது ஒருபோதும் நடக்காது என அவர் சர்வதேச செய்தி சேவைக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ராஜபக்ஷ அரசின் அனைத்து கொள்கைகளையும் மாற்றப்போகின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டு மக்களுக்கு 3 வேளை உணவு கிடைப்பதை உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் மோசமாக சிதைந்துவிட்டது. இந்நிலையில் மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த விடயங்களை சரிசெய்து மீண்டும் நாட்டை வளமைக்கு கொண்டு வருவேன் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் இலங்கையின் பிரதமராக ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். எனினும் அவரது நியமனம் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் அவர் அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்தும் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக செயற்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக எதிர்நோக்கி வருகின்றார். ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு கோரி வரும் அரசாங்க எதிர்ப்பாளர்களின் உணர்வுடன் தான் உடன்படுவதாக குறிப்பிட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் அது நடக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷ அரசின் அனைத்து கொள்கைகளையும் தான் மாற்றியமைக்கப் போகின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்க்க சர்வதேச நாடுகள் முன்வர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1948 பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற இலங்கை எதிர்கொண்டுள்ள மிக மோசமான பொருளாதார நெருக்கடி இதுவாகும். இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி சென்றுள்ளது. உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கூட மக்களுக்கு தட்டுப்பாடாகிவிட்டன. சிலர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் காத்திருந்து உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலகினார். இந்நிலையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி மற்றும் மக்கள் எதிர்ப்புகளை தணிக்கும் முயற்சியாக என்னை ஜனாதிபதி நியமித்துள்ளார் என்று ரணில் விக்ரமசிங்கே மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை நகரத்தின் பாதுகாப்பு திடீரென இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் திருகோணமலை கடற்படை முகாமில் தங்கியுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் இராணுவ மற்றும் போலீஸ் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருகோணமலை கடற்படை முகாமுக்கு வருகை தந்த தினத்திலிருந்து குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வீதிக்கு வீதி சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் இருக்கும் செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அது அரசியலிலும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியதுடன் அமைதியான போராட்டங்கள் பெரும் வன்முறைகளாக மாற்றம் பெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி கோத்தபாயவின் வேண்டுகோளுக்கிணங்க உடனடியாக பதவி விலகிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதனைத் தொடர்ந்து திருகோணமலை கடற்படை முகாமில் பதுங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகின. செவ்வாய்க்கிழமை உலங்கு வானூர்தி ஒன்றின் ஊடாக அவர் கொழும்பிலிருந்து திருகோணமலை கடற்படை முகாமுக்கு சென்று தங்கிய நிலையில் அங்கு மக்கள் திருகோணமலை கடற்படை முகாமுக்கு முன்பாகவும் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள்.
இதனைத் தொடர்ந்து மறுதினம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன பாதுகாப்பு காரணங்களுக்காக மகிந்த ராஜபக்ஷ திருவோணமலை கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தார். இந்நிலையில் தற்போது திருவோணமலை கடற்படை முகாமின் பாதுகாப்பு மட்டுமல்ல, திருவோணமலை நகரத்தின் பாதுகாப்பும் இரட்டிப்பு மடங்காக்கப்பட்டுள்ளதாக திருவோணமலை செய்திகள் தெரிவித்துள்ளன. முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட 7 பேரை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிடும்படி கோரி சட்டத்தரணி ஒருவரினால் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அலரி மாளிகை மற்றும் காலிமுகத்திடலுக்கு முன்பாக அமைதியான முறையில் போராட்டங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு 12 புதுக்கடை வீதியைச் சேர்ந்த சட்டத்திரணி சேனக பெரியராவினால் இந்த தனிப்பட்ட முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்சன் பெர்னாண்டோ, சஞ்சீவ எதிரிமான சனத் நிசாந்த மற்றும் மொரட்டுவ மாநகர சபையின் தலைவர் சமன் லால் பெர்னாண்டோ, மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன், போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த மனு நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் திலின கமகை முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த மனுவை எதிர்வரும் மே மாதம் 17 தேதி கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். மறைந்த பொதுஜன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனையில் முக்கியமான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் திங்கட்கிழமை ஏற்பட்ட அமைதியின்மையின் போது நிட்டம்புவில் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதையடுத்து எம்பி கட்டிடம் ஒன்றில் தஞ்சம் புகுந்துள்ளார். பின்னர் பொதுமக்கள் கட்டிடத்தை சுற்றி வளைத்ததால் அவர் தனது சொந்த துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்டதாக பொது செய்திகள் வெளியாக இருந்தன. இந்நிலையில் புலனர்மை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் மரணம் தொடர்பில் வத்துவப்பட்டிவள வைத்தியசாலையில் நீதித்துறை வைத்திய அதிகாரி நடத்திய பிரேத பரிசோதனையில் அவர் தாக்குதலினால் ஏற்பட்ட காயங்களினால் உயிரிழந்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்குதலுக்கு உள்ளானதன் காரணமாக பாரிய அளவிலான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதும் அந்த அறிக்கையில் தெரியவந்துள்ளது. எம்பியின் மரணம் பல காயங்கள், எலும்பு முறிவுகள் மற்றும் உள் இரத்தப்போக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அவர் உடம்பில் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் எதுவும் இல்லை என்று இலங்கை பத்திரிகை ஒன்றின் அறிக்கையை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. மேலும் சம்பவத்தின் போது அவருடன் இருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் துப்பாக்கிச்சூட்டு காயத்தினால் உயிரிழந்துள்ளதாகவும் அவரது உடலில் தோட்டா ஒன்று காணப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அதிகாரியும் கடுமையாக தாக்கப்பட்டு மூளையில் இரத்தக்கசிவு ஏற்பட்டு பலத்த காயங்களுக்கு ஆளானதையும் அந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தரோ தற்கொலை செய்து கொள்ளவில்லை, மாறாக கடுமையான தாக்குதலினால் ஏற்பட்ட காயங்களினாலே உயிரிழந்துள்ளதாக வத்துவப்பட்டிவள வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். மக்களினால் இவர் அடித்து கொல்லப்பட்டதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளமை தென்னிலங்கை முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸும் புதிய பிரதமர் ரணிலுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என தற்போது அறிவித்துள்ளன. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிசாட் பதியுதீன், சிறுபான்மை கட்சிகள் அனைத்தும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிப்பது என்று தீர்மானித்துள்ளோம், அதனை அவரிடத்தில் வெளிப்படுத்தியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ரவ் ஹக்கீமை தொடர்பு கொள்வதற்கு எடுத்த முயற்சி பலனளிக்காத நிலையில் அக்கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரன் நிசாம் காரியப்பர் தமது கட்சியின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சியாகவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உள்ள நிலையில் அதே நிலைப்பாட்டுடன் தான் தொடர்ந்தும் பயணிக்கும். அத்துடன் ஜனநாயக விரோத நிலைப்பாடுகளை எமது கட்சி என்றும் எடுக்காது எனவும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை எமது கட்சி எப்போதும் ஆதரிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுள்ள நிலையில் தற்போது புதிய அமைச்சரவை ஒன்றினை உருவாக்கிக் கொள்வதில் அவர் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் வெவ்வேறு நாடுகளுக்கான இலங்கை தூதுவர்கள் மூலமாக இலங்கையின் பிரதான அரசியல் கட்சிகளின் முக்கிய உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு இணக்கப்பாடு ஒன்றினை எட்டுவதற்கான முயற்சியில் அதி தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளது. மகிந்த ராஜபக்ஷ தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள அராஜக நிலைமை மற்றும் அவசரகால சட்டத்தை பிறப்பித்து மக்களின் வன்முறை செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட நேரத்தில் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கேவுடன் கலந்துரையாடி அவரையே பிரதமராக நியமிக்கும் தீர்மானத்தை எடுத்திருந்தார். இதுகுறித்து ராஜபக்ஷவினருக்கு மிக நெருக்கமான வெளிநாடுகளுக்கான இலங்கை தூதுவர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தான் பிரதமராக பதவியேற்றுக் கொள்ள முன்னரே ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுடனும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பசில் தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. அதேபோல வெவ்வேறு சுயாதீன தரப்புடனும் அவர் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். எனினும் அவர்கள் புதிய அமைச்சரவையில் இணைந்து கொள்வதற்கான இணக்கப்பாட்டுக்கு வராத நிலையில் வெவ்வேறு நாடுகளின் தூதுவர்கள் மூலமாக தற்போது டீல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தற்போதும் எதிர்க்கட்சியின் பிரதான நபர்கள் என கருதப்படும் தகுதி வாய்ந்த அரசியல் தலைமைகளுடன் வெவ்வேறு நாடுகளின் தூதுவர்கள் கலந்துரையாடி வருவதாகவும் இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியும் உயர்ஸ்தானிகருமான வேலுப்பிள்ளை கருணாநாதன் ரணிலுக்கு உறுப்பினர் எண்ணிக்கையை பெற்றுக் கொடுக்கும் விதமாக எதிர்க்கட்சியின் பல உறுப்பினர்களுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, நாடாளுமன்றத்தின் சுயாதீன அணி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்க போவதில்லை என தெரிவித்துள்ள சூழ்நிலையில் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இணக்கத்துக்கு கொண்டுவர கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சூழலிலும் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி நிலைமைகள் காரணமாகவும் ராஜபக்சக்களின் மீது மக்களின் எதிர்ப்பு காரணமாகவும் இறுதி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கியுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் 113 பெரும்பான்மையை ரணில் விக்ரமசிங்கா நிரூபிக்க முடியுமா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்துள்ளன. தற்போது நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு பயணம் செய்ய வேண்டாம் என பிரித்தானியா தனது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பிரித்தானியாவின் வெளியுறவு பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் SCDO ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கைக்கான அத்தியாவசிய பயணத்தை தவிர்த்த ஏனைய அனைத்து பயணத்துக்கும் எதிராக இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருக்கும் பிரித்தானிய பிரஜைகள் அல்லது பயணம் மேற்கொள்ள இருப்பவர்கள் பேரணி மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என்று பிரித்தானியாவின் வெளியுறவு பொதுநலவாயம் மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் தனது நாட்டு பிரஜைகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை இலங்கையில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே பிரித்தானியாவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.